இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறதுக்கான காரணம் வந்து என்னுடைய லேட்டஸ்ட் ஃபிலிம் குஞ்சுராமண்ட குப்பாயம்னு ஒரு ஃபிலிம், சித்திக் அவர்கள் டைரக்ட் பண்ண ஒரு ஃபிலிம், ராஜேஷ் அவர்கள் கேமரா, சஜிதா மடத்தில் என்னுடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, மேஜர் ரவி சார் இன்னும் நிறைய பேர் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ காலிகட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ண ஒரு ஃபிலிம் இது, ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி எமோஷ்னல் ஃபிலிம் இது. உங்களுக்கு வந்து படம் பார்க்குற எல்லோருக்கும் ஒரு குட்டிகளாகட்டும் பின்ன யூத் ஆகட்டும் பின்ன ஓல்ட் பீப்புள் மிடில் ஏஜ் எல்லோருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிமான இது குஞ்சுராமண்ட குப்பாயம். ஈ கதை எனக்கு வந்து சித்திக் ஃபோன் செய்துட்டு பரஞ்சு இது மாதிரி ஒரு கதை ஒன்று உண்டு சார், நீங்கள் இந்த படத்தில் செய்யணும். அப்போ ஞாபகம் பரஞ்சு ஞாபகம் கும்பகோணத்தில் ஷூட்டிங்கில் உண்டு சித்திக், அது கதை அவுட்லைன் என்ன பரா. ஸோ பின்ன சித்திக் பரஞ்சு இது ஒரு ஹிந்துவாக இருக்குன்னு ஒரு ஆள் ஒரு முஸ்லீம் ஆகிட்டு அங்கே ஐ சட் சித்திக் இது ஏன் செய்யாது, நமக்கு இது கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம், ஏதோ இவ்வளோ நாள் வந்து ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் எடுத்து யுக புருஷனில் ஒரு ஜூரி அவார்ட் பெஸ்ட் ஆக்டர்னு வாங்கிட்டு கேரளாவில் ஒரு ஒரு நல்ல பேரோடு இருக்கும், தமிழ்நாட்டிலையும் நல்ல பேரோடு இருக்கும், மறுபடியும் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி மாதிரி பண்ணி வேண்டாம் ஹிந்து முஸ்லீம் சப்ஜெக்ட் பண்ணி அப்படின்னு. சார் இல்லை சார், நான் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கதை பறையும், கதை கேட்ட பின்பு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க அப்படின்னா. நான் அப்போ கேட்டேன், நீங்கள் இந்த கதையை வேறு ஆக்டர்ஸ் யார்கிட்டயா சொன்னீங்களா அப்படின்னு. அப்போ புள்ளி பறிஞ்சு நான் சொன்னேன், ஆனால் நிறைய பேர் வந்து பயப்பட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. அப்போ ஞாபகம் பறிஞ்சப்போ அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா அப்போ நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க. சரி வாங்கன்னு சித்திக் அண்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நிசார் வந்தோம் அவட கும்பகோணத்தில், வந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லும் பொழுது நான் சொன்னேன், சித்திக் இது வந்து கான்ட்ரவர்சி வர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு. சரி இல்லை சார் இது அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லை, நான் கிளைமேக்ஸை சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் கேளுங்க. கிளைமேக்ஸ் சொல்லி முடித்தார். கிளைமேக்ஸ் சொல்லி முடித்த உடனே எனக்கு வந்து இந்த கான்ட்ரவர்சி இதெல்லாம் தாண்டி நான் ஒரு நடனாயிட்டு இந்த ஃபிலிம் செய்யணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தோம். எந்தெங்கிலும் ஒரு நடனுக்கு வந்து லாட் ஆஃப் எமோஷன்ஸ் எமோட் செய்யணும் ஒரு ஸ்கோப் கிட்டிருந்த கேரக்டர்ஸ் வளர குறைவான. சில படங்களில் நமக்கு ஒரு பர்டிகுலர் எமோஷனில் ட்ராவல் செய்துட்டு போவோம் கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சென்ட்ரல் கேரக்டர் கிட்டி அதில் ஸ்கோப்பு நிறையா கிட்டுன ஒரு ஃபிலிம் வந்து கிட்டுனது வளர குறைவான. எனக்கு அந்த மாதிரி கிட்டிய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா யுகபுருஷன், மேல் விலாசம், பின்ன கர்மயோகி, வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஆக்டர் ஆகிட்டு நான் செய்யணும்னு. And my co-artist was Sajitha Madathil. She was my wife in this film. She is my wife in this film. Pinna moonu pen kuttigal. Beautiful location in Calicut. Good director and Rajesh was the camera. Idellam taandi na pannumbodhu illa Siddiq idu vandu prachana varra maari dhaan enakku romba thonudhu. Idu vendaame appdinu. Illa sir neenga indha subject neenga yosichu paathittu 2 days ku appra solunga. But enakku neenga panna nalla irukum appdinu. நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னா நான் சொன்னேன், சி ஐ எம் நாட் சச் அ பிக், என்னை விட பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க, நான் என்ன நீ எதுக்காக என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை சார் நான் வந்து மைண்டில் நான் நினச்சது வந்து மேக்கப் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஹிந்து மாதிரியும் இருக்கணும், பார்க்குறதுக்கு முஸ்லீம் மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு. இது ஏதோ நான் தப்பாக வந்து வம்புக்கு போகிற மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. தென் ஹீ டோல் மீ ஒரு அஞ்சாறு படம் சொன்னார், இந்த மாதிரி நிறைய படங்கள் கான்ட்ரவர்சின்னு நினச்சி நம்ம வந்திருக்கு சார், பட் கான்ட்ரவர்சி இல்லாத படங்கள் தான். அண்ட் தென் ஐ சைட் ஓகே சார் இதுக்கு நம்ம பண்ணான்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம். படம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரிலிஜன் ரெண்டு பேருக்கும் ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ட்ரிகரிங் இஷ்யூ கூட இதில் இருக்காது. பட் எஸ் ஐ கெட் கன்வெர்ட்டட் டு அ முஸ்லீம். பட் ஒய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து டெஃபினெட்லி யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இட் டசன்ட் எண்ட் ஆன் எனி கான்ட்ரவர்ஷியல் நோட். அது வந்து எந்த ஒரு வகையிலையும் வந்து மக்களை புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை மக்களை தூண்டுற மாதிரியோ ஒரு கிளைமேக்ஸாக அது இருக்காது. ஒரு சராசரி ஹியூமன் பீயிங்காக அவனுக்கு வர்ற பிரச்சனைகளை அவன் எப்படி எதிர்கொள்கிறான், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறான்ற ஒரு ஆங்கிளில் போகிற கதையாக வறுமை ஒழிய
இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் உண்டாகக்கூடிய படமாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ ஐ எம் வெரி ஷுவர் இந்த படம் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு போகும்பொழுது இந்த படத்தினுடைய ஒரு பாதிப்பு, ஒரு ஒரு ஹெவினஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும். பிகாஸ் தெர் இஸ் ட்ரூத் இன் திஸ் ஃபிலிம், தெர் இஸ் ட்ரூத் இன் த கேரக்டர்ஸ் விச் இஸ் பிளேயிங் இன் திஸ் ஃபிலிம். எந்த ஒரு கதாபாத்திரமுமே ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. எல்லா கதாபாத்திரமுமே ஒரு நீங்கள் அன்றாடம் நீங்கள் டெய்லி பார்க்குற ஒரு வெளியே போனீங்கன்னா எப்படி மீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருக்குது, அந்த மாதிரி பிஹேவியர் தான் அந்த கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். எனக்கு வந்து நான் பண்ண படங்களில் இது டெஃபினட்டாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ படத்தை பாருங்கள் June 21st. அண்ட் டெஃபினெட்லி இட் இஸ் கான்ட்ரவர்சி வருமா வரலையா அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியாது, பட் இட்ஸ் அ குட் ஃபிலிம்.